ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா டிவிஸ் லேப். அதுக்கு முன்னாடி இந்த புதுசாக வர ட்ரேடருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், ட்ரெண்டை நீங்கள் எப்போவுமே செக் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கே ரொம்ப நேரம் காத்திருக்கணும், எங்கே காத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பைக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறது கூட பைக்கு எடுத்துக்கலாம், செல்லுக்கும் எடுத்துக்கலாம், மார்க்கெட்டை பேஸ் பண்ண தான். ஆனால் டவுன் ட்ரெண்டை பைக்கு எடுக்கக்கூடாது, செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனால் இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டாக், இதை ஏன் பைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஸ்டாக்கு எல்லாமே ஸ்கேல்பிங்க்கு இன்ட்ராடேக்கு மட்டும் அல்ல, சரிங்களா. ஹோல்டிங் வந்து இந்த வாரமே எடுக்க முடியாது. எதுக்கு அப்படின்னா, மேஜரான ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது, சரிங்களா. அப்போ நீங்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு, அன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க. 3668 மேலே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பையிக்கு பயன்படுத்துங்க. இன்னொன்று, இந்த இன்ட்ராடேக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஸ்டாக், சரிங்களா. அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ONGC. ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்த சரியாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்தோன்னு இமீடியட்டாக நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர் வரும், சரிங்களா. ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் ஆன அப்புறமும் அடுத்தடுத்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கணும். இங்கே மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியணும் அப்படின்னா தொடர்ந்து அப்படி சரிஞ்சிடலாம். இங்கே ஒரு கன்சாலிடேஷன் பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கா. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 161 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ONGC வந்து ஒரு பை சைடுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கொடுக்குற ஸ்டாக்கை எல்லாமே இன்ட்ராடேக்கு முழுக்க முழுக்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா ITC. முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு நல்ல குரோத்தான ஸ்டாக், லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது ITC வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். ஏன்னா டிவிடெண்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இப்போது நல்ல ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு, 410 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிப்லா. சிப்லா பொறுத்த மட்டும் ஒரு நல்ல வீழ்ச்சி, தென் சப்போர்ட் லெவலில் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்சல் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இது எப்போதுமே பேட்டர்ன். நம்ம என்ன தான் நிறைய யுத்தி வச்சுருந்தாலும் பேட்டர்ன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். நான் MBA படிக்கும்போது இந்த பேட்டர்ன் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் இதெல்லாம் நினைப்பேன், ஒரு கம்பெனியோட நிகர லாபமும் அதனுடைய நஷ்டம் தான் மார்க்கெட்டை தாக்கும், இந்த பேட்டர்ன்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது பேட்டர்னிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஏன்னா பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். அதனால் 927 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த சிப்லாவை கண்டிப்பாக பயன்படுத்திடுங்க, ஓகேங்களா. இன்ட்ராடேக்கு ஒரு நல்ல க்ரோத் ஸ்டாக் தான். இன்னொன்று, அங்கே நம்மளோட நல்ல கன்சாலிடேஷனும் இருக்குது. கடைசியாக 5வதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் இப்போதைக்கு சம்ம பீக்கில் 5லையுமே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்னால் கோல் இண்டியா தான். பட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரிவர்ஸ் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 235 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை கன்ஃபார்மாக கொடுத்துருங்க. கப் அண்ட் ஹேண்டில்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், சரிங்களா. ஸோ இது இப்படி வந்து இங்கே இந்த இடத்துல ரிவர்சல் ஆகி அடிக்கும். அதே மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஸ்டாக் ரிவர்சல் ஆகிட்டு அகெயின் இந்த லைனை பிரேக் பண்ணும்போது இன்னும் பையர்ஸ் அதிகமாக உள்ளே வருவாங்க, சரிங்களா. ஸோ இருக்கிற பெஸ்ட்டான ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கோல் இண்டியா, ஓகேங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.